பதினேழு வயதிற்குட்பட்ட ஆடவருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவை நேபாளம் அணி எதிர்கொள்கிறது இலங்கை தலைநகர் கொழும்புவில் இப்போட்டி நடைபெறுகிறது முன்னதாக நேபாளம் தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற மகளிர் சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் பூஜ்ஜியம் மூன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியிடம் தோல்வியடைந்தது ஏற்கனவே அரையிறுதி சுற்றுக்கு இந்தியா தகுதி பெற்றிருப்பதால் நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் நேபாளம் அணியை சந்திக்கிறது மற்றொரு அரையிறுதி போட்டியில் பங்களாதேஷ் அணியுடன் பூட்டான் மோதுகிறது வருகிற பத்தொன்பதாம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும்